Hi friends, welcome to Jaya Samayal Recipes. We are going to show you super evening snacks friends. We are going to make tea easy. It is very crispy and super. If you want to eat this, you will eat it very well. Come on friends, let's see how you do. Bowl எடுத்துக்கலாம் அதல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் இதல ஒரு கைப்பிடி அளவுக்கு கறுவப்பிள்ளை ஆட் பண்ணிக்கலாம் இதல ஒரு பெரிய வெங்காயம் இத சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயையும் சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் இதல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதல 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டேபிள்ஸ்பூன் レッド chili powder ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதல கொஞ்சம் சமையல் சோடா பே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் இதல தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணிக்கலாம் நமக்கு மாவு வந்து ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது கெட்டியாவும் இருக்க கூடாது மீடியமா இருக்கணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணியாச்சு இந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும் இப்போ நம்ம கடாய் எடுத்துக்கலாம் அதல தேவையான அளவுக்கு oil ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு இந்த மாதிரி கரண்டில எடுத்து ஊத்திடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம சீக்கிரமா பண்ணிரலாம் இப்போ நம்ம லோ फ्लेம்ல வச்சு எல்லா சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம ஹை फ्लेம்ல வச்சு வேக வச்சோம்னா டக்குனு வெந்துரும் உள்ளனா வேகாம இருக்கும் அதனால லோ फ्लेம்ல வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க எல்லா சைடும் நல்லா வெந்திருச்சு அவ்வளவுதான் फ्रेंड्स சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சு இது நம்ம சீக்கிரமா பண்ணிரலாம் நல்ல கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் குழந்தைகளுக்கு நான் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க உங்க फ्रेंड्सக்கு நான் ஷேர் பண்ணிருங்க थैंक यू फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग